எடுத்து போடல போட ஒன்பது அடி நீளம் கருப்பு உருவம் கால்வாலை நெளிஞ்சதை பார்த்து பீதி அடைந்த மக்கள். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு. நகராட்சிக்கு உட்பட்ட இந்த விளையாட்டு மைதானத்துல தினந்தோறும் நூத்து கணக்கான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமா விளையாட்டு பயிற்சியில ஈடுபடுறவங்க தினமும் இங்க வந்து போறது வழக்கமா வச்சிருக்காங்க. விளையாட்டு மைதானத்தை சுத்தி இருக்கிற சாலையில தினமும் 200 மேற்பட்ட நடைபயிற்சியாளர்களும் நடைபயிற்சியும் மேற்கொண்டு இருக்காங்க. இது இப்படி இருக்க விளையாட்டு மைதானம் பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவில் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. கடந்த 2 சுமார் 9 நீளம் இருக்கிற ஒரு கரும் சார பாம்பு சுற்றி திரியறதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதை பார்த்த நடைபயிற்சியாளர்களும் கோவிலுக்கு வழிபட வரும் பக்தர்களும் அச்சத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. இதை பார்த்த கார்த்திக் அப்படிங்கிற நபர் போடி நாயக்கனூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. தகவலின் பேர்ல தீயணைப்பு துறையினரும் பாம்பு பிடிக்கிறதுக்காக தேடி போயிருக்காங்க. உடனே இவங்கள பார்த்த அந்த பாம்பு ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுமார் 5 அப்புறமா 9 நீளம் இருக்கிற கரும் சார பாம்பு தெம்படவே உடனடியா மறுபடியும் தீயணைப்பு துறையினர் அங்க வரவழைக்கப்பட்டாங்க. தீயணைப்பு துறையினர் உரிய உபகரணங்களோட வந்ததுனால 9 நீளம் இருக்கிற இந்த கரும் சாரை பாம்பை உயிரோட பத்திரமா பிடிச்சு வனப்பகுதியில கொண்டு போய் விட்டுருக்காங்க. இதனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு.